உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது ஆமேன் எவ்வளவு இன்பமானது திரியேக தேவனுடைய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவருமா தேவ சமூகத்தில் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து உட்கார்ந்திருக்கிறோம். அத்தனை ஆறுதல் படுத்த வேண்டும், அவர் நம்மை தேர்தல் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து நமது ஜனத்தின் நிந்தைய பூமியில் இராதபடி முற்றிலும் அவர் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார், கர்த்தரே இதை சொன்னார், கர்த்தரே இதை சொன்னார். ஏசாயா 25 அதிகாரம் 8 வசனத்தை இந்த நாளிலே நம்முடைய மனதுக்கு கொண்டு வருவோம். அன்பான கர்த்தரே, கர்த்தர் சொன்னது என்ன? உங்கள் முகங்களில் வழிகிற கண்ணீரை நான் துடைப்பேன், உங்கள் நிந்தையை அகற்றுவேன், மரணத்தை நான் ஜெயமாய் விழுங்கின தேவன். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உம்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உம்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆமென் எவ்வளவு இன்பமானது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதக்காரன் தாவீது 23 சங்கீதத்திலே 4 வசனத்திலே சொல்லுவது போல, மரண இருளில் நாம் நடந்தாலும், மரணத்துக்குள்ளாய் பிரவேசித்து நடந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பரலோக தேவன் நம்மை அதிலிருந்து நடத்தி ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமையை சந்திக்கும்படி உதவி செய்வார். உன்னுடைய மனம் கலங்க வேண்டாம். எந்த விதமான மரணத்தின் கட்டுகள் சுற்றி இருந்தாலும் சகலவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். மரண திகிலை கர்த்தர் மாற்றுவார். மரண தூளிலே போடுகிறீர் என்று நாம் பக்தன் சொல்லுகிறதை கேட்கிறோம். மரணத்தின் அலைகள் ஒவ்வொன்றாய் வந்தாலும் இந்த மரணத்தை ஜெயித்த தேவன், மரணத்தை வெற்றி எடுத்த தேவன் நமக்கு நிற்கிறார். உன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் இது. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். நாமோ ஓ துதிப்போ கர்த்தரே. உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உம்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உம்மையிலே பாக்கியவான்கள். அன்பு இறக்கவும் குருவினரேந்த அன்பை ஆண்டவர், உட சிநேகிதனாகிய லாசர் மறித்த பொழுது நீர் அழுதீர் கர்த்தாவே. இயேசு கண்ணீர் விட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோமே. பரலோக ராஜாவே, கண்ணீர் வழி உமக்கு தெரியும், பிரிவின் வழி உமக்கு தெரியும். ஆண்டவர் நாளில் உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவீராக. கண்ணீரை துடைக்கிற தேவன் என்று சொன்னேன், எல்லா முகங்களில் வழிகிற கண்ணீரை நீ துடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி நிற்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆறுதலின் தெய்வமே.